குரு பெயர்ச்சி பலன்கள் 2020-21 மிதுன ராசி. இந்த மிதுன ராசி ராசிக்கு ஏழாம் இடத்துல இதுவரை குரு இருந்தார். பொதுவாகவே ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ராசி குரு இருந்தால் அதை ராஜபார்வன்னு சொல்லுவோம், நல்ல நேரம்னு சொல்லுவோம். இருந்தாலும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல போய் ஆட்சி பெற்று உட்கார்றார். மிதுன ராசிக்கு இவர் பாதகாதிபதியாக வர்றார். அப்போ பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருந்தா சில தடைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு பவர் உண்டு. ஆனாலும் இவர் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால உடல்நலத்தில் ஓரளவுக்கு தெளிவு இருந்துச்சு. அந்த ராசிக்கு ஏழாம் இடத்துல சனியாக மறந்திருந்தார். அது கண்டச்சனியாகவும் ஒரு வகையில் இருந்தது. அப்போ கண்டச்சனி ஏற்பட்டாலும் குரு தன் பார்வையால் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தால கண்டங்கள் ஏற்பட்டாலும் தண்டங்கள் ஏற்பட வாய்ப்பில்லை அப்படிங்கிற நிலையில தான் இந்த ராசிக்கு இது வரைக்கும் இருந்துச்சு. இப்போ இந்த ராசிக்கு குரு வந்து எட்டாம் இடத்துல போய் உட்கார்றார். அப்போ எட்டாம் இடத்துல அமரும் பொழுது அங்கே வந்து நீசமடைகிறார். அப்போ ராசியை பாதகாதிபதி கெடும் பொழுது ஒரு நற்பலனை தருவதற்கு நாம் வாய்ப்பு உண்டு. அப்போ இதுவரைக்கும் மிதுனத்தில் இருந்த குருவால் பலன் இல்லை அப்படிங்கிறது ஒரு விதி. அப்போ கண்டத்தை கொடுத்தார், தெண்டத்தை கொடுத்தார், விரயத்தை கொடுத்தார், திருமண தடைகளை கொடுத்தார் அப்படிங்கிறது நிலையில் தானே தவிர இந்த குரு இதுவரை நற்பலனை செய்தது அல்ல. அப்போ குருக்கு கெட்டு போயிட்டால் பலவாக இருக்கும்னா பாதகாதிபதி பலம் குறையும் பொழுது கண்டிப்பாக நல்ல பலன் அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ நல்ல பலன் என்பது இவர் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்வை செய்கிறார். அப்போ இதுவரை திருமணம் ஆகாத இருந்தவர்களுக்கு திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. இதுவரை கல்வியில் வந்து தடையாக இருந்தவர்கள் கல்வியில் வந்து பலம் பெறக்கூடியான வாய்ப்பு உண்டு. இதுவரை குடும்பத்தில் வந்து அதிக குழப்பங்களை செய்தவர்கள் செய்தது இனி குழப்பங்கள் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு. என குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார். அப்போ வருமானம் கூடும், தனவரவுகள் ஏற்படும், குடும்ப பிரச்சனைகள் அகலும், வாக்கு வன்மை ஏற்படும், வாக்கை கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம் அப்படிங்கிற நிலை இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. இருந்தாலும் இந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால சகடை என்று சொல்கிறாங்க. சகடு அதாவது ராசிக்கு 6, 8 இடத்தில் குரு அல்லது குரு அமர்ந்தால் அது சகடை என்று சொல்கிறோம். அப்போ சகடை போயிட்டுருக்கு. நறுமணம் தனுசு மீனம் நண்டுகண்ணி திறமுடன் சசிய நிற்கில் தீர்க்கமாம் சகடதோஷம் சொல்கிறார். அதனால் இந்த சகடையும் இந்த நேரத்தில் செயல்படுறதுனால உடல்நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அதனால் அதாவது உடல்நலத்தில் மிகுந்த கவனம் தேவை. சிறியவர்களாக இருந்தானா கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருக்கணும். பெரியவர்களாக இருந்தானுங்கன்னா வைத்திய செலவுகளை தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். அப்போ குடும்பாதிபதி என்று சொல்கிறத குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குடும்பம் என்பது மேலவங்கும் குடும்பத்தில் வருமானங்கள் கூடும், கணவன் மனைவிக்குள்ளே ஓரளவுக்கு ஒற்றுமை இருக்கலாம், நண்பர்களுக்கு ஓரளவுக்கு ஆதாயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு, திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆவதற்கான பவர் உண்டு, பவர் இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படிங்கிற நிலை இந்த ஜாதகத்து இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படுது. சரி, அதே நேரத்தில் மூன்றாம் இடம் என்பது சகோதரஸ்தானம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ சகோதரர்களில் ஓரளவுக்கு ரொம்ப பகை இல்லாமல் பார்த்துக்கணும், அல்லது சகோதரோட ரொம்ப கவனத்தோடு செயல்படணும், நண்பர்களையும் அல்லது சுற்றி அல்லது தன்னை சுற்றியுள்ளவர்களோட ரொம்ப கவனத்தோடு செயல்படணும். ஏன்னா சின்ன பிரச்சனையை கூட பெருசாக்கி காட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்கள் இவர்கள்ட்டெல்லாம் ரொம்ப கவனத்தோடு செயல்படணும். அப்போ ராசிக்கு நாலாம் இடம் என்பது மிதுன ராசியாக அவர் ராசிக்கு நாலாம் இடத்தை குரு பார்க்குறார். நாலாம் இடம் என்பது வலுவாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நாலாம் இடம் வலுவாக இருந்தால் தாயினுடைய உடல்நலம் நல்லாயிருக்கும், தாயாதி வர்க்கங்கள் நல்லாயிருக்கும். தாய்கிட்ட இதுவரைக்கும் அம்மா அல்லது அம்மா வர்க்கத்தை சேர்ந்தவங்களுக்கு உடல்நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் இப்போ அகலுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா ராசிக்கு 4-க்கு 4 இடத்துலையே சனி இருக்கிறார். அப்போ தாயினுடைய உடல்நலத்தில் இனி சிறப்பாக மாறும், தாயாதி வர்க்கங்கள் சிறப்பாக இருக்கும், வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும், பழைய வாகனங்களை மாற்றி அமைக்கலாம், புதிய வாகனங்களை வாங்கலாம், வீடு மனைகள் போன்ற விஷயங்களை அமைத்து கொள்ளலாம், இடம் பிளாட் போன்ற விஷயங்களை வாங்கலாம், விற்காத சொத்துக்களை விற்கலாம் அல்லது வாங்க வேண்டிய சொத்துக்களை வாங்கலாம் உயர்கல்வி பெறுவோர் தாராளமாக உயர்கல்வியை தொடரலாம், அந்த உயர்கல்வி ஏற்பட்டவர்களுக்கு அந்த உயர்கல்வி மேலும் சிறப்பாக அமைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ கல்வியில் இவர்கள் சிறந்த ஒரு நற்பலனை பெறுவதற்கு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த காலமாக இது அமையுது. அதே நேரத்தில் நாலாம் இடம் என்பது வலுவாக இருக்கிறதுனால ஒரு யோகம் இப்போ நாலாம் இடம் என்பது வலுவாக இருப்பதனால் நாலாம் இடத்தை குரு பார்ப்பதனாலும் நாலாம் இடம் என்பது அதாவது வண்டி வாகன சேர்க்கை ஆடு மாடுகள் போன்ற விஷயங்களை தாராளமாக அமைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுனால தாராளமாக இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த நற்பலனை தருவதற்கான வாய்ப்பு உண்டு.
அப்போ அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய சாணாதிபதின்னு சொல்லுவாங்க. அஞ்சலம் என்பது புத்திர சாணாதிபதி என்பது வலுவருக்கு வந்ததுனால இந்த புத்திர இடத்துல இருந்த விரைவு செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. மாமன் வர்க்கம் அல்லது மாமனாதன வர்க்கங்களால் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. சின்ன சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இவர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இவர்களை எதையும் அனுசரித்து செல்வது தான் மிகுந்த ஒரு நற்பலனை தரும். அப்போ ஆறாம் இடம் என்பது ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால ஆறு கூடிய சபை அவர் வலுப்பெற்றிருக்கிறார். அதனால் அந்த விஷயத்துக்கு நான் கணக்கில் இல்லை. இருந்தாலும் ஆறாம் இடம் என்பது ஒரு நோய் எதிரி கண்டனம் கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு இவர்களுக்கு நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதை தொடர்ந்து வைத்திய செலவுகளில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த செலவுகள்லாம் கூடிய செலவுகள் கூடினாலும் உடல்நலத்தில் ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இவர் இந்த ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த திருமண தடைகள் தாராளமாக அகலும். திருமணம் ஏற்படுவதற்கான திருமண ஆண்களாயினும் பெண்களாயினும் இவர்கள் திருமணம் நடத்துவதற்கு இந்த ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நற்பலனை தருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ஆயுள் ஸ்தானத்தில் இருந்து சனி வகுந்தாலும் அவர் குரு என்பது பரிவர்த்தனை என்ற நிலையில் இருக்கிறதுனால ஆயுளுக்கு எந்த விதமான பங்கமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ ஒன்பதாம் அதிபதி ராசிப்படி வலுவாக வந்தாலும் ஒன்பதாம் இடத்தை இவர்கள் பாரும் பொழுதும் தகப்பன் வர்க்கத்திலுக்கு தகப்பனார் வர்க்கத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தகப்பனுடைய இருந்த உடல்நலம் மேலோங்கும் தகப்பனால் நன்மை பெறுவதற்கான வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு. பூர்வ புண்ணிய பலனா தெய்வீக நீண்ட தூர பயணம் போன்ற விஷயங்களில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இந்த புண்ணிய காரியங்கள் அதாவது கோயில் குளங்கள் போன்ற விஷயங்களுக்கு இவர்கள் சென்று வருவது மிகுந்த சிறந்த பலனை தருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ ராசி இப்படி பார்க்கும்போது பத்தாம் இடம் ஜீவனாதிபதி என்பது லாபஸ்தானத்தை பதினோராம் இடத்துல வந்திருக்கிறதுனால தொழில் செய்பவர்கள் மிகுந்த கவனத்தோடு செயல்படணும். புதிய தொழில் தொடங்குறது போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனத்தோடு இருக்கும், கவனத்தோடு இருக்கணும். தனக்கு கீழ் வேலை செய்கிறவங்களை மிகுந்த கவனத்தோடு செயல்படணும். உத்தியோகஸ்தர் இருப்பவர்களுக்கும் ஒரு சிறந்த லாபத்தை தருவதற்கான வாய்ப்பில்லை. இடமாற்றத்தை கொடுத்தாலும் அவர்களுக்கு சிறந்த சின்ன சின்ன சிக்கல் விஷயங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இப்போது எதிலையும் ஒரு எச்சரிக்கையுடனும் மிகுந்த கவனத்தோடும் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற நிலை இந்த ராசிக்காரருக்கு உண்டு. அதே நேரத்தில் இவர்கள் வந்து விரயங்களை வந்து அதிக வந்து சுப செலவுகள் வந்து குறைந்து விரைவு செலவுகள் நிறைய ஏற்படுதுங்கிறதுனால இந்த ராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். இந்த குரு பெயர்ச்சியால் இந்த குடும்பத்தில் ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்பட்டாலும் மற்ற விஷயங்களில் ஓரளவுக்கு மிகுந்த கவனத்தோடு செயல்படணும். தாயாதி வர்க்கங்கள் நல்லாயிருக்கும், தகப்பனாருக்கு வர்க்கங்கள் நல்லாயிருக்கும். சகோதரர்கள் நண்பர்கள் இவர்கள் மட்டும் கவனத்தோடு செயல்படணும். வருமானங்கள் வந்தளவுக்கு ஓரளவுக்கு கூடினாலும் அந்த செலவுகள் என்பதும் ஓரளவுக்கு கூடுங்கிறதுனால வருமானங்கள் கட்டாயம் உண்டு. செலவுகளை வந்து சுப செலவாக மாற்றிங்க, விரைவு செலவுகளை வந்து சுப செலவாக மாற்றிக்கிறோம் அப்படின்னா வீடு மனைகள் போன்ற விஷயங்களை அமைச்சுக்கிறோம்.